ராவணா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ் இந்து நாளேடு செய்தியில் வந்து ஒரு செய்தி வந்திருக்குது. என்னென்னா, கடலூர் மாவட்ட பகுதியில் வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு சாதியை குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு வரக்கூடாது அப்படின்னு அந்த மக்கள் கேட்டுக்கிட்டதாகவும், அதனால் அந்த கட்சி வந்து அதை ஏற்றுக்கொண்டு அந்த பகுதிக்கு அந்த கொடியை தவிர்த்து விட்டு உள்ளே போனதாகவும் ஒரு செய்தி. இன்னொரு தரப்பில் அதே மாதிரியான ஒரு வேண்டுகோளை வந்து ஒரு கட்சி வைக்குது, அதனால் இன்னொரு கட்சி வந்து அந்த கொடியை தவிர்த்து விட்டு உள்ளே போய் பிரச்சாரம் செய்ததாகவும் தேர்தல் பிரச்சாரம் செய்ததாக வந்திருக்குது. அதாவது ரெண்டு தரப்புமே சொல்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தரப்புலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டுலையுமே நடந்திருக்கு. ஒன்றில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்னொன்று வந்து பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து திராவிட கட்சி செய்திருக்கிற இந்த விஷயத்தை வந்து இந்த ஒரு முக்கியமான இடத்துல வந்து குறிப்பிடணும். அப்படியே நம்ம இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். சில நாட்களுக்கு முன்பாக இதே திராவிட கட்சி ஆதரவாளராக இருக்கக்கூடிய ரவிக்குமார் எம்பி அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிறார், ஒரு கோரிக்கை வச்சுருந்தார். அதாவது பட்டியல் என்ன சமூகத்தைச் சேர்ந்த வடக்கே இருக்கக்கூடிய எல்லா அந்த பறையர் உள்ளிட்ட எல்லா சமூகத்தைச் சேர்ந்த ஒரு 60க்கு மேற்பட்ட அந்த சாதிகளைச் சேர்ந்த எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆதி திராவிடர் அப்படின்னு ஒரு சான்றிதழ் கொடுக்கணும், தனித்தனியாக நல்லமை சதறி இருக்குது, தெற்க வந்து தேவேந்திரர்கள் தலைமையில் எல்லாரும் ஒரு 7 குடிகள் சேர்ந்து தேவேந்திர குல வெள்ளாளர் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருக்கிற மாதிரி இவர் ஒரு கோரிக்கையை வந்து வைக்கிறார். அப்போ எங்களை போன்றவர்களுக்கு வந்து ஒரு கேள்வி வந்து என்ன வந்ததுன்னா, சரி ஆதி திராவிடர்கள்னு இவங்களுக்கு சான்று கொடுக்கணும், சர்டிஃபிகேட்டில் வந்துட்டு சாதி சான்றிதழ் வந்து வாங்குறப்ப ஆதி திராவிடர்கள்னு குறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படி இருந்தாலும் இந்த திராவிடர்கள் வந்து எங்கே இருக்கிறாங்க? முக ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சாதிக்கு பக்கத்தில் வந்துட்டு சின்ன மேளம் அல்லது இசை வெள்ளாளர்னு போட்டிருக்கிறாரா அல்லது திராவிடர் என்று போட்டிருக்கிறாரா? ஆசிரியர் கி வீரமணி அவருடைய பெயருக்கு பக்கத்தில் அவருடைய சாதியை போட்டிருக்கின்றாரா அல்லது வந்து திராவிடர் என்று போட்டிருக்கின்றாரா? மதிப்புக்குரிய சுப வீரபாண்டியன் ஐயா அவருடைய சாதி சான்றிதழ் அவருடைய பிள்ளைகளுக்கோ அவருடைய உறவினர்கள் தரப்புலோ யாருக்கெல்லாம் அவருக்கோ வந்து அவருடைய பக்கத்தில் வந்து சாதிக்கு பதிலாக அந்த செட்டியார் என்ற சாதிக்கு பதிலாக திராவிடர் என்று போட்டுக்கொண்டிருக்கின்றாரா? துரைமுருகன் இருக்கிறாரு, ரொம்ப செல்வாக்கான ஒரு அமைச்சர் துரைமுருகன், பொன்முடி, அடுத்து ஏவா வேலு, இவர்கள் எப்படியான நேரு கே நேரு இவங்க எல்லாருமே வந்துட்டு தன்னுடைய சாதி சான்றிதழில், தன்னுடைய வாரிசுகளின் சாதி சான்றிதழில் அல்லது அவங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த எல்லாருடைய அந்த சான்றிதழ்களின் திராவிடர், பொன்முடி திராவிடர், ஏவா வேலு திராவிடர், துரைமுருகன் திராவிடர் இப்படின்னு அந்த திராவிடர் சாதி பேரை போட்டுக்கிட்டு இருந்தா, மதிப்புக்குரிய ரவிக்குமார் அவர்கள் சொல்கிற ஆதி திராவிடராக எங்களை குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறதுல நியாயம் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னா, நீங்கள் என்ன தான் இந்த பேர் வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு நீங்கள் போனாலும் ஊருக்கு வெளியே நில்லு அப்படின்னு தான் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த 50 ஆண்டுக்கு மேற்பட்ட திராவிட கட்சிகளுடைய ஆட்சி வந்து நடந்திருக்கிறதுன்றதை இந்த தேர்தலில் நம்ம பார்க்குறோம், செய்தியாகவே பார்க்குறோம். அப்படியே இந்த பக்கத்துக்கு வருவோம். நாம் தமிழர் கட்சி வந்துட்டு அந்த இந்திய அரசியல் சாசன சட்டப்படி 234 தொகுதிகளில் பட்டியலின சமூகத்துக்கு சேர்ந்த அந்த தொகுதிகள் போக தவிர்த்து 19 பட்டியலின மக்களை பொது தொகுதியில் நிறுத்தி வேட்பாளராக சொல்லியிருக்கிறாரு. சாதி பார்த்து ஓட்டு போடுவதுனால நீ போடாதவா, ஓட்டே வேணாம் அப்படின்னு பகிரங்கமாக சொல்லிட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டுருக்கிறாங்க. அந்த 19 பொது தொகுதியில் இருக்கக்கூடிய பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மற்ற பிற சாதியைச் சேர்ந்தவர்கள் தான் ஊர்வலமாக அழைச்சிட்டு போய் ஊர் ஊராக வந்து வாக்கு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அங்கெல்லாம் அந்த பிரச்சனை வரல, அங்கே தமிழர்களாக ஒன்றிணைந்து எல்லோரும் இருக்கிறாங்க அப்படின்ற இது வெளிப்பாடு தான் தெரியுது. ஆனால் எங்கே இந்த பிரச்சனை வருதுன்னா, இந்த திராவிட கட்சிகள் ஓட்டு கேட்டுட்டு போகிறப்பெல்லாம் அந்த பிரச்சனை வருது. காரணம், இவர்கள் தான் ஒரு ஒரு முறையும் பட்டியலின சமூகத்துக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி வன்னிய சமூகத்தையோ, வன்னியர் என்ன சமூகத்துக்கு எதிராக பட்டியலின சமூகத்தையே வந்து ஒவ்வொரு முறையும் வந்துட்டு பிரித்தாளும் சூழ்ச்சியோல அவங்களுக்குள்ள மோதலை ஏற்படுத்தினது இதே திராவிட கட்சிகள் தான். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இப்படியாக வந்து மாறி நிற்குது. ஆக இவர்கள் வந்து சாதியை ஒழிப்பாங்க அல்லது சாதியை வந்து சமநிலைப்படுத்துவாங்க அப்படின்றது எந்த விதத்தில் நம்ம எடுத்துக்க முடியும்? ஒரு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக மாறி மாறி ரெண்டு பேருமே வந்து அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்குமே அந்த சாதி பாகுபாடு இருக்கிறது. இங்கே நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற எல்லாருமே இந்த சாதி அந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் என்றாலும் அவங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து ஓட்டு கேட்கறது வந்து பிற சமூகத்தை சேர்ந்தவங்க தான் ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பொது தொகுதியில் அது நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் திமுகவில் வந்து ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் கூட ஒரு பொது தொகுதியில் நிறுத்தலை. அதாவது சமூக நீதி பேசுகிற கட்சி இது. சமூக நீதியில் தான் வளர்ந்தோம், அதிலே ஊறி ஒரு 6 மாதம் ஊறி ஊறி நாங்கள் வளர்ந்தோம், வருஷத்துக்கு ஒரு 6 மாதம் அதில் நாங்கள் ஊறுவோம் அப்படின்னு சொல்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி வந்து ஒரு பகுதி பொது தொகுதியில் கூட பட்டியலின சமூகத்தை நிறுத்தலை. இது வரைக்குமே நடத்த இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உடைச்சதே இல்லை.
சரி, பெண்களுக்காவது வந்து ஒரு பாதியை வந்து கொடுத்துருக்காங்களா, பெண்களுக்கான சம உரிமை பெண் உரிமை அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறப்ப பார்த்தா அதுவும் நடந்த மாதிரி தெரியல. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 6 தொகுதியை வந்து கேட்டு வாங்கியிருக்காங்க திமுக கூட்டணியில். இந்த 6 தொகுதியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 போக 2 வந்து பொது வேற்று சமூகத்தை சேர்ந்தவரை நிறுத்தியிருக்காங்க. யார்? விடுதலை சிறுத்தைகள். இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து சமூக நீதியை பேசுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது, உரிமை இருக்குது, திமுகவுக்கு இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லைன்றது தான் இந்த இடத்துல சுட்டி காட்ட வரேன். ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் கொண்ட கட்சி, நாங்கள் தான் இந்த மண்ணில் எல்லாவற்றையுமே தூக்கி நிறுத்தணும்னு சொல்கிற அந்த திமுக எப்படியான அரசியல் செய்து கொண்டிருக்குது என்பதற்கான வெளிப்பாடு தான் இன்று இந்து தமிழ் நாளேட்டில் வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி. மதிப்புக்குரிய சுபவி ஐயா இப்படியான செய்திகள்லாம் தினம் ஒரு செய்தியாக அந்த திராவிட பள்ளியில் வந்து நடத்திக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரியான விஷயத்தையும் எடுத்து அவர் நடத்தினார்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து என்ன சொல்லுதுன்னா, இங்கே இருக்கிற வந்து ஆதி தமிழன் வந்து ஆதி திராவிடன் இல்லை, தமிழனுக்கு முன்னோடியாக அவன் தான் இருந்தால் அவன் தாழ்த்தப்பட்டவன் யாரால் அப்படின்றத ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறாங்க. அவன் வந்து தாழ்த்தப்பட்டவன் இல்லை, ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தாழ்த்தப்பட்டிருக்கிறான், அது யார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதை நோக்கி தான் நாங்கள் அரசியல் நடத்திருக்கோம். இப்போ இருக்கிற எல்லாரும் நம்ம ஒன்றா தான் இருக்கணும் தமிழர்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது இந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இதை நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறதுக்கான காரணம், அந்த கட்சியை ஆதரிக்கிற இந்த போக்கில் இவர்களை ஏன் இப்படியே வந்து தன்னைத்தானே அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், ஒரு போர்வியை போத்து அப்பப்போ மூடி மறைச்சிக்கிறாங்க அப்படின்றத நம்ம சுட்டி காட்டுறோம். இந்த பக்கம் வந்து திராவிட கட்சிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு முறையும் இந்த மாதிரியான பிரச்சாரம் செய்து, ஆனால் ஒரு முறையும் இந்த மாதிரி தான் திட்டுவதற்காகவும் மற்றவர்களை திட்டுவதற்காகவும் கொடி பிடிப்பதற்காகவும் கோஷம் போடுவதற்காகவும் அவர்களுக்காக மற்றவர்களிடம் சண்டை போடுவதற்காக தான் இந்த பட்டியலின சமூகத்தை வந்து வச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு சமமான நிலைப்பாட்டிலிருந்து இருந்தால் தன்னுடைய கட்சியில் நீதி கட்சி நீதியை பற்றி சமூக நீதியை பேசக்கூடிய சாதி ஒழிப்பை பேசக்கூடிய பெரியாருடைய பின்புலத்தோடு வந்த அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன் பட்டியலின சமூகத்துக்கு என்ன ஒரு முன்னுரிமையை கொடுத்துருக்கிறது இது வரைக்கும்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அதே ஜமீன்தார்கள் மாதிரி, குட்டி ஜமீன்தார்கள் மாதிரி நேரு ஏவா வேலு பிச்சாண்டி பொன்முடி துரைமுருகன் இன்னும் இப்படி ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. இவங்க தான் ஒரு 30-35 வருஷமாக தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர், தொடர்ச்சியாக மந்திரி, தொடர்ச்சியாக எம்எல்ஏ அப்படி தான் வந்து இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சாதியை நீ எங்கே ஒழிச்ச, எந்த பட்டியல் சமூகத்துக்கான முன்னுரிமை நீ எங்கே கொடுத்தீங்க அப்படின்ற கேள்வி இருக்குது. இதுதான் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய பிரச்சாரத்தில் முக்கியமாக சீமான் வந்து வெளிப்படுத்துகிறார். நீ அங்கே ஆதி திராவிடனாக திமுகவினுடைய அடிமையாக இருக்க போகிறீங்களா, அந்த திராவிட கட்சியினுடைய அடிமையாக இருக்க போகிறீர்களா, அல்லது ஆதி தமிழனாக தலைநிமிர்ந்து இந்த பக்கம் வந்து இருக்க போகிறீங்களா அப்படின்றதான் அதில் முக்கியமான கேள்வியாக நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்குது. இதில் இன்னொரு விஷயத்தையும் வந்து பார்க்கணும். கூர்ந்து நோக்கிறது என்னென்னா, இந்த திராவிட கட்சிகள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், சாதி ஒழிப்பு. இந்த சாதி ஒழிப்பு தன்னுடைய கட்சிக்குள்ளாகவே அவர்கள் வந்து செயல்படுத்த முடியாமல் அதை தீவிரமாக கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த கட்சியை சேர்ந்த மாவட்ட நிர்வாகி தான் வந்து நீங்கள் இந்த பக்கம் வராதிங்க கொடி எடுத்துக்கிட்டு அப்படின்னு ஒரு நிபந்தனையை போடுறாரு. இந்த பக்கமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பிற்படுத்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் பட்டியல் சமூகத்துக்கு ஒரு நிபந்தனையை போடுறாரு. ஆக அந்த நிபந்தனையை போடுற ரெண்டு பேருமே திராவிடத்தில் ஊர்ன ஆட்கள் தான். இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து சொல்லக்கூடிய விஷயம்னா, சாதி வந்து இன்னும் இருக்குது, அந்த கட்டமைப்பு இருக்குது, அந்த வெறி இன்னும் இருக்குது அப்படின்றத, அது வந்து ஒழிக்க முடியல எங்களால் அப்படின்றத ஒத்துக்கிறாங்களா, அல்லது வந்துட்டு ஒரு போலி வேஷம் போடுறாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் இதுக்கு நேர் எதிராக நாம் தமிழர் கட்சியினுடைய கலப்பணி வந்து இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கிறோம். எங்கேயுமே இந்த மாதிரி உங்கள் இந்த வேட்பாளரை எங்கள் ஊர் பக்கம் நீங்கள் அழைச்சிக்கிட்டு வராத அப்படின்னு எதுவும் சொன்னதா இல்லை. அப்படி சொல்கிறப்ப அந்த இடத்துல எதிர்கொண்டு முன்ன நிற்கிறது அதே பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த தம்பிகள் தான் கூட வந்து அந்த பொது வேட்பா பொது தொகுதியில் நிற்கக்கூடிய பட்டியல் இனத்தினுடைய இளைஞருக்கு ஆதரவாக இன்னும் பிரச்சாரம் செய்கிறாங்க. இந்த போக்கு ஏன் வந்து ஒரு அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு இருந்த திமுக கிட்ட இல்லை அப்படின்னா, மனசார அவங்களுக்கு இல்லை. ஏன்னா இந்த சமூகம் இப்படியே தான் இருக்கணும், இப்படியே வந்துட்டு ஒரு அடிமை சமூகமாக தான் அது இருக்கணும். பட்டியல் இன சமூகம் வந்து திராவிடத்துக்கு கொடி பிடிக்கவும் கோஷம் போடுவோமாக தான் இருக்கணும், அது அந்த லிமிட்டோடு தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 33% இருக்கக்கூடிய தமிழகத்தில் அதிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவங்க யாருமே மிக பெரிய பதவியில் திமுகவில் வந்து எந்த காலகட்டத்திலையுமே இருந்ததில்லை. மற்ற சிறுபான்மையில் ரொம்ப சிறிய அளவில் இருக்கக்கூடிய சமூகத்தைச் சேர்ந்த குடிகளைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும், அதாவது அவர்களுடைய பாணியில் சாதியைச் சேர்ந்தவர்கள் எல்லோருமே பார்த்தோன்னா மிக பெரும் பதவியில் நீண்ட காலமே வந்துகிட்டு இருக்கிற போக்கு ஏன் அப்படின்றது தான் அந்த கேள்வி. விஜயநகர பேரரசனுடைய நீடிப்பாக தான் இன்னும் அந்த திமுக நிற்கிறது இங்கே அப்படின்றது தான் பட்டவர்த்தனமாக தெரியக்கூடிய விஷயம். இந்த ஆரியம் ஆரியம் ஆரியத்துக்கு எதிரான திராவிடம் அப்படின்னு நாங்கள் ஆரியத்தை ஒழிக்க போகிறோம்னா நிச்சயமாக ஒரு காலமும் திராவிடம் அதை செய்யாது. ஏன்னா ஆரியம் இருக்கும் வரை, ஒரு முறை எழுதியிருந்த ஆரியம் இருக்கும் வரை திராவிடமும் உயிரோடு இருக்கும். எப்போ ஆரியம் வந்து ஒழிக்கப்படுகிறதோ அந்த நிமிடமே திராவிடம் தற்கொலை செய்து கொண்டதாக அதனுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கோ அப்படின்னு. அதனால் ஆரியத்துக்கு ஒரு பாதிப்பு வருதுன்னா முதல்ல போயிட்டு அதுக்கு போர்வியை போற்றி பாதுகாப்பாக இருக்கிறது வந்து யாருன்னா திமுக தான்.
திமுகவுக்கு நெருக்கடி வருதுனாக்கா உடனே வந்து அங்கே பாதுகாப்பு அரணாக நின்று காப்பது எதுன்னு பார்த்தா ஆரியமாக தான் இருக்கும். ஏன்னா ஆரியம் இருக்கும் வரை தான் திராவிடம் வந்து இருக்கும், திராவிடம் இருக்கும் வரை தான் ஆரியமும் இருக்கும். அதனால் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு ரெட்டை குழ துப்பாக்கி மாதிரி ஒரு மறைமுக அரசியல் அவர்களுக்குள்ளாக வந்து இருந்துகிட்டு இருக்குது. சமீபத்தில் வந்துட்டு திமுகவுக்கு ஆதரவாக எப்பொழுது இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அருத்தந்தை ஜெகத் கஸ்பர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். அரவக்குறிச்சியில் வந்துட்டு இப்போ பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஐபிஎஸ் அண்ணாமலை, முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை வந்து போட்டிடுறார். அந்த இதில் வந்து திமுக வேட்பாளர் வந்து போட்டியிடுறாரு. அதற்கு சார்பாக அந்த தொகுதியில் பொறுப்பாளர் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் வந்துட்டு பிரச்சாரத்தை வந்து செய்திருக்கணும். அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அண்ணாமலை 3 முறை அந்த தொகுதிக்குள்ளே போய் வலம் வந்துட்டார். திமுக தரப்பில் ஒருத்தர் கூட போகலையே. ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்கு திமுகவுக்கு ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதா அப்படின்னு அவர் கேட்குறாரு. பாரதிய ஜனதா கட்சி மறைமுகமாக திமுகவை மிரட்டி இருக்குதா? அங்கே அண்ணாமலை வந்து வெற்றி பெற்று கோட்டைக்கு வரணும், நீங்கள் எதனால் கெடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி ரெய்டு வரும், இன்னும் மற்ற ரெய்டுலாம் வரும், வழக்குகள் வரும், பார்த்துக்குங்க அப்படின்னு மிரட்டி இருக்குதா அப்படின்னு நான் சொல்லலை, அருத்தந்தை ஜெகத் கஸ்பர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆக இப்போ திமுக வந்து என்ன நிலை இருக்குன்னா தன்னுடைய அது ஒரு நிறுவனம் மாதிரி மாறி போயிருக்கிறது. அந்த கட்சி கொள்கையெல்லாம் கிடையாது. பெரியாருடைய கொள்கை அங்கே இல்லை, பெரியாரும் அங்கே இல்லை. ஒரு நிறுவனம், அதை வந்து பெரிய அளவில் வணிக நிறுவனமாக மாற்றணும். அதுக்கு ஒரு சமரசம் வேணும். ஆளுங்கட்சி டெல்லியில் எது வந்தாலும் அவங்களோட வந்து ஒட்டிக்கணும். அதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு. ஆக இப்படியானவர்கள் வந்து வெற்றி பெற்று திமுக இந்த சமூகத்துக்கு வரும்போது என்ன வரும்னா, இப்படியான ஒரு பெரிய பேரவலம் தான். சமூக நீதிக்கு எதிரான, சாதி ஒழிப்புக்கு எதிரான, பெண்ணுரிமைக்கு எதிரான அத்தனை அட்டுழிகளும் நடந்துறக்கூடிய ஒரு விஷயத்தை தான் திமுகவுடைய தலைமை வந்து செய்யும். அதனால தான் அந்த கட்சியை வந்து எதிர்த்துட்டு இருக்கிறோம். அதனால தான் அந்த கட்சி வந்து இந்த சமூகத்துக்கு ஏற்புடையதல்ல. ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே அவங்களுக்கு ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் பதவி கொடுத்து பார்த்துட்டு பிறகும் கூட இருந்தும் கூட அவங்க இந்த சாதி ஒழிப்புக்கான முனைப்பு இது வரைக்கும் எதுவுமே ஆக்கப்பூர்வமாக செய்யலை அப்படின்றத தான் ஒரு குற்றச்சாட்டாக எல்லாரும் வந்து வைக்கிறாங்க. இன்றைக்கி தேர்தல் வந்து பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. பட்டியலின சமூக மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சுயமுகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். யாருக்கு அவர்கள் வந்து வாக்களித்தால் நம்ம தலை நிமிர்வோடு இருக்கிறோம். ஆதி தமிழனாக தமிழர்கள் பக்கம் சேர்ந்திருக்க வேண்டுமா, நாம் தமிழர் பக்கம் சேர்ந்திருக்க வேண்டுமா, அல்லது அறிவாலயத்தில் வந்து அடிமையாக ஆதி திராவிடனாக இருக்க வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி பரவலாக எல்லாருமே வைக்கிறார். அந்த நிலைப்பாட்டுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இது இந்த கட்சி தான் இல்லை, நாளைக்கு வேற ஒரு கட்சி இதே தமிழ் தேசிய தளத்தில் வந்து வரும். தோழர் திருமாவளவன் அவர்களும் கூட இந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தை பேசி தான் முதல்ல அந்த களத்துக்கு வந்தார். கிட்டத்தட்ட எல்லாரும் அவருக்கு பிறகு தான் இதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்கன்றதையும் இந்த நேரத்தில் நம்ம சுட்டிக்காட்ட மறுக்கக்கூடாது. ஆனால் இப்போ அந்த தரப்பை சேர்ந்தவங்களே வந்துட்டு ஆதி திராவிடன்ற பேருக்கு துடியாக துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி துடிக்கிறதால என்ன நடக்குன்னா, இப்போ கடலூர் பகுதியில் என்ன நடந்திருக்கு, மற்ற பகுதியில் என்ன நடந்திருக்கு, அந்த கட்சிக்குள்ளாக பொது தொகுதியை வந்து இது வரைக்கும் ஒதுக்காத நிலைமை ஏன் வந்திருக்குது அப்படின்னு பல கேள்விகளை வந்து வச்சு இந்த பட்டியலின சமூகம் இந்த தேர்தல் நேரத்தில் வந்து ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்க வேண்டும் அப்படின்றதான் கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.